அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். விருச்சிகராசி என்பர்களே, ஜூலை 2 சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மீது குருவின் பார்வை பதிவதால் புதிய திட்டங்கள் நிறைவேறும். முக்கிய பிரமுகர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அரசாங்க ஆதரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். இக்காலம் உங்களுக்கு இனிமையான காலமாக அமையும். ஜூலை 3 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். மேலும் 6 அதிபதி செவ்வாய், 10 அதிபதி சுக்கிரனோடு இணைவதால் விபரீத ராஜயோகமும் செயல்படும். குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுகிறது. எனவே ஆரோக்கியம் சீராக இருக்கும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். மனக்குழப்பம் அகன்று மகிழ்ச்சி கூடும். பணப்புழக்கமும் சரளமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் அன்பிற்கு பாத்திரமாவீர்கள். ஜூலை 4 கடக ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது யோகம்தான். வராத பாக்கிகள் வசூலாகும். வந்த தொகை சேமிப்பாகும். உத்தியோகத்தில் உடன் புரிபவர்கள் ஆதரவு திருப்தி தரும். கூடுதல் பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைத்தாலும் அதற்கேற்ப சம்பள உயர்வு கூடும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணியாளர்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்கள் முக்கிய புள்ளிகள் ஆலோசனைகளால் முன்னேற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு மகிழ்ச்சி தரும். கலைஞர்களுக்கு வெளிநாட்டு அழைப்பு வரலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் திருப்தி தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் உதவிகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். விருச்சிகராசி பெண்களுக்கு படித்த கல்விக்கேற்ற வேலையை தேடுங்கள், கிடைக்கும். வேலை பார்ப்பது எதிர்கால குடும்ப வாழ்க்கைக்கு நன்மை. கல்யாணம் கைகூடி வரும். நீங்கள் இப்போது வேண்டாம் என காலம் தாழ்த்துவீர்கள். பருவத்தில் பயிர் செய்வது சிறப்பு. இப்போது நல்ல வரன் கிடைக்கும். காலம் தாழ்த்தாமல் திருமணத்தை முடியுங்கள். வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட சிறப்பாக அமையும். நீங்கள் அன்பானவர்கள். கணவர் வீட்டினரை அன்பால் அரவணைப்பீர்கள். நகைகள், அழகு சாதன பொருட்கள், ஆடைகள் என நீங்கள் விரும்பியவற்றை வாங்கலாம். கணவர் தேவையான சுதந்திரத்தை தருவார். உங்கள் பெயரில் இடம் வாங்கி வீடு கட்டலாம். வங்கி லோன் கிடைக்கும். சமூக வலைதளங்களில் உங்கள் முகத்தை ஆற்றலையும் காட்டலாம். பொதுவாக புகழ் கிடைக்கும். அதிக புகழ் போதையை விரும்ப மாட்டீர்கள். விருச்சிகராசி தொழிலாளர்கள் உழைப்பை விரும்புவர்கள். கடின உழைப்பாளி. தேவையான பணம் சம்பாதிப்பீர்கள். சேர்த்து வைக்க மாட்டீர்கள். அதற்கும் முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தாரிடம் மரியாதை கிடைக்கும். பிள்ளைகள் மேல் பாசம் உடையவர்கள். அதிக செலவு செய்து படிக்க வைப்பார்கள்.
மகன் மகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவர்கள் கல்யாண முயற்சியில் இறங்கலாம். பல நண்பர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். ஒரே நேரத்தில் இரு இடங்களில் வேலை பார்த்து சம்பாதிப்பீர்கள். சகோதரர்கள் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்குதல் சிறப்பு. விருச்சிக ராசி கலைஞர்களுக்கு புதிய படைப்பை உருவாக்குவீர்கள். எண்ணற்றவர்கள் திறமைகளை உங்கள் கலை நயத்துடன் பயன்படுத்துவீர்கள். எண்ணி துணிய காரியம் என்பதற்கு ஏற்ப துணிவுடன் களத்தில் இறங்கிவிட்டீர்கள். எனினும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். செய்தி சேனல்களில் பெண்களுக்கு வேலை கிடைக்கும். இதன் மூலம் பல வியப்புகளை நேருக்கு நேர் சந்திப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் மூலம் பலம் நிறைந்திருக்கும். பலருக்கும் அருமையான வாய்ப்புகளை வாங்கி தருவீர்கள். முக்கிய பதவிக்கு குறிவைப்பீர்கள். பதவி கிடைத்தவுடன் இருப்பிடத்தை தலைநகருக்கு மாற்றுவீர்கள். தலையிட மிகவும் நெருங்குவீர்கள். வாரிசு பெண்மணியை அரசியலில் இறக்குவீர்கள். ஆலயங்களுக்கு திருப்பணிக்கு நன்கொடைகள் செய்வீர்கள். சாதுக்கள் சித்திரங்களை வணங்குவீர்கள். உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு எதிர்காலத்தை உணர்ந்து படியுங்கள். படிப்புதான் முக்கியம். பெற்றோர் உங்கள் உயர் படிப்புக்காக எவ்வளவு செலவு வேண்டுமானாலும் செய்ய காத்திருப்பார்கள். அவர்களை ஏமாற்றி விடாதீர்கள். நட்பும் விளையாட்டும் முக்கியம்தான். அது படிப்புக்கு அப்புறம். நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகலாம். மருத்துவ படிப்பு வாய்ப்பு கிடைக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற நிர்வாக படிப்பிற்கு கோச்சிங் செல்லலாம். கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் படியுங்கள். படிப்பில் மார்க் குறைந்தவர்கள் பாலிடெக்னிக் ஐடிஐ போன்ற டிப்ளமோ படிப்பில் சேர்ந்து திறமையை காட்டுங்கள். காலம் பொன் போன்றது. கிடைக்காத படிப்புகளை விட கிடைத்த கல்வியில் சிறப்பாக மதிப்பெண் பெற முயற்சி செய்யுங்கள். விளையாட்டுப் போட்டியில் பரிசு பதக்கம் சான்றிதழ் கிடைக்கும். பலரின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் நாலாம் பாதம். போராட்ட குணம் பல சாதனைகளை சேர்க்கும். யாருக்கும் அஞ்ச மாட்டீர்கள். கடன் வாங்கியாவது தொழில் செய்து முன்னேற்றம் அடைவீர்கள். பின் வாங்கிய கடனை அடைத்து விடுவீர்கள். சில சொந்தங்கள் அவமதிக்கும். கவலை கொள்ளாதீர்கள். ஒதுங்கிவிடுங்கள். துஷ்டனை கண்டால் தூர ஒதுங்கு. உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆசைகள் நிறைவேறும். தங்கம் வைரம் வெள்ளி நகைகள் வாங்குவீர்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள். நண்பர்கள் மூலம் முக்கிய கடமைக்கு பண உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் ஃபைனான்ஸ் ஏலச்சீட்டு தொழில்கள் இப்போதற்கு நமக்கு வேண்டாம். பணத்தை கொடுத்து யாரையும் பகைக்க வேண்டாம். அனுச நட்சத்திரம் திறமைசாலிகளில் கிடைத்த சந்தர்ப்பத்தை அருமையாக பயன்படுத்துவார்கள். வேலை தேடும் படலம் முடிவுக்கு வந்தது. சிறிய தொழிலை ஆரம்பிக்க முதலீடு கிடைத்துவிட்டது. நாமே உழைப்போம், நாமே சம்பாதிப்போம். கடின உழைப்பு, மனைவியின் உதவி, அருமையான பயணம். திறமையானவர்களை இணைத்துக் கொள்வீர்கள். வெகு காலத்திற்கு முன் தொலைந்த தங்க நகை கிடைக்கும். சொந்த பந்தங்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பீர்கள். அவர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று முடித்து கொடுப்பீர்கள். சமையல் கலைஞர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். அரசு வகை கான்ட்ராக்ட் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். வீடு கட்ட ஆரம்பிப்பீர்கள். கார் ஓட்ட கற்று லைசன்ஸ் வாங்குவீர்கள். திரைத்துறை வாய்ப்புகள் பிரகாசிக்கும். திடீர் இடமாற்றம் வெளியூர் செல்ல நேரிடும். கேட்டை நட்சத்திரம் இடம் வாங்குவீர்கள். விற்காமல் இருந்த சொத்து விற்கும். பழைய கடனை அடைக்கலாம். நிம்மதி பெருமூச்சு விடலாம். புதிய நட்புகளை உருவாக்கி உங்கள் திறமையை மூலதனமாக்கி பண முதலீடுக்காக நண்பர்களை கூட்டாக இணைப்பீர்கள். உங்களால் பலர் சம்பாதிப்பார்கள். வெளிநாட்டினர் பண உதவி செய்வார்கள். தொழிலை விரிவுபடுத்தலாம். நவீன இயந்திரங்களை பொருத்தலாம். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டு குடும்பமாக வாழ முயற்சிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். தாத்தா பாட்டி அப்பா அம்மாவின் உடல்நிலையை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். மகனுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். கலியுலக வாய்ப்புகளை தேடி கலையுலக வாய்ப்புகளை தேடி சில விஐபிகள் சந்திப்பீர்கள். அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கையை தருவார்கள். வீடு தேடி வந்து முக்கிய பிரமுகர் ஒருவர் சந்திப்பார். பரிகாரங்கள் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் அன்று ஸ்ரீ முருகனுக்கு சுக்கு காபி நெய்வேத்தியம் வைத்து கந்தசஷ்டி கவசம் படிக்கவும். எல்லா கஷ்டங்களும் நீங்கும். அனுச நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ விநாயகருக்கு மோதகம் நெய்வேத்தியம் வைத்து வழிபடுங்கள். கடன் அடையும், பிரச்சனை தீரும். கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தன்று அனந்த சயன பெருமாளை அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். செல்வம் சேரும், பிரச்சனைகள் இருக்காது.